காவிரி நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்க காவிரியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பாகிஸ்தானுடைய கடன் பிரச்சனை எல்லாத்தையும், அதாவது இந்த தாடி பாலாஜி வந்து இவையக்கிட்ட சொல்லுவார்ல, எல்லா பிரச்சனையும் ஒரே மருந்தில் ஒரே பாட்டிலில் காலியாகணும் சரியாகணும் வரல, அந்த மாதிரி பாகிஸ்தானுடைய எல்லா பிரச்சனையும் முடிச்சு வைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயில் ரிசர்வை அந்த கண்ட்ரியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு செய்திகள் உலாவிக்கிட்டு இருக்கு. அது என்ன ஆயில் ரிசர்வ், எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ஸ் வித் மீ வீரா. பாகிஸ்தானில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் வந்துச்சுங்க. அதாவது உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய தங்க சுரங்கத்தை பாகிஸ்தானில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த தங்க சுரங்கத்துடைய பேர் வந்து ரெக்கோ திக் கோல்டு மைன் அப்படின்னு சொல்லுவாங்க. பலூச்சிஸ்தான் பகுதியில் இது இருக்குது. அதிலேருந்து தங்கத்தை வெட்டி எடுத்தாங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போயிடும், அந்தளவுக்கு அதில் தங்கம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை வந்து வெட்டி எடுக்கிறது ப்ராக்டிக்கலாக சாத்தியமா, அந்த ப்ராசஸ் வந்து அவ்வளோ ஈஸியில் நடந்துருமானு பார்த்திங்கன்னா நிறைய செலவாகும், நிறைய கம்பெனி கூட டைப் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டோம். அதில் வந்து இந்த பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த ரெக்கோ திக் கோல்டு மைன் பற்றி டீட்டெயிலாக நான் பேசியிருப்பேன், அந்த வீடியோ பாருங்கள். ஓகேவா? இப்போ என்ன நியூஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவில் பாகிஸ்தான் கடல் பகுதியில், அதாவது ஆஃப்ஷோரில் வந்து ஆயில் ரிசர்வ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கதா ஒரு செய்தி வந்திருக்கு. பாகிஸ்தானுக்குரிய கடன் பிரச்சனை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான கடன் பிரச்சனையில் பாகிஸ்தான் சிக்கி தவிக்குது. கிட்டத்தட்ட வந்து பாகிஸ்தானுடைய ஜிடிபியில் 73% வந்து எக்ஸ்டர்னல் டெட்டாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். அவர் 2023 கணக்குப்படி பார்த்தோன்னா 223 பில்லியன் டாலருக்கு மேலே பாகிஸ்தானுடைய கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கச்சக்கமான பிரச்சனைகள் பாகிஸ்தானில் தெரிஞ்ச விஷயந்தான். அதாவது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, அதுக்கப்புறம் வந்து உள்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்கிறது, வேலைவாய்ப்பு இல்லை, எல்லாத்தினுடைய விலைவாசியும் வந்து ஏறி போயிருக்கு அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. பாகிஸ்தானுடைய எலக்ட்ரிசிட்டி போடால எல்லாருக்குமே கரண்ட் சப்ளை பண்ண முடியல அப்படிங்கிற நிலைமையெல்லாம் பாகிஸ்தானில் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து மீண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஆயில் ரிசர்வ் இருக்குல்ல, இந்த ஆயில் ரிசர்வ் எங்கே அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தானுடைய சீஷோர் ஏரியானா இது வந்து துபாய், மஸ்கட் இந்த நாடுகளெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் தான். அதாவது நம்ம குஜராத்திலேருந்து அந்த பக்கம் அப்படியே போகணும். ஓகேவா? ஸோ இந்த பகுதிகள் தான் இவங்க சொல்கிற இடமா இருக்குது. இந்த ஆஃப்ஷோர் பகுதியில் 3 வருடங்களாக ஒரு நெருங்கிய நாட்டு கூட சேர்ந்து நிறைய ரிசர்ச் பண்ணி ஆயில் ரிசர்வ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கதா இப்போ செய்திகள் உலாகிட்டு இருக்கு. பட் இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. 2019 மார்ச்சில் இம்ரான்கான் ஆட்சியில் இருந்தப்போ என்ன பண்ணார்னா, பாசிபிள் மேசிவ் ஃபைண்ட் இன் த ஆஃப்ஷோர் டெரிட்டரி ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். இது கொடுத்த உடனே அடுத்தது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய, அதாவது ஆசியா லார்ஜஸ்ட் ஆயில் அண்ட் கேஸ் ரிசர்வ் பாகிஸ்தானில் இருக்குது அப்படின்னு செய்திகள் வெளியே வந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, பாகிஸ்தானுடைய ஆஃப்ஷோர் பகுதியில் வந்து ட்ரில் பண்ணி பார்த்தாங்க ஆயில் அண்ட் கேஸ் ரிசர்வ் இருக்கா இல்லையா அப்படின்னு. 5500 மீட்டர் ஆழத்துக்கு ட்ரில் பண்ணி செக் பண்ணாங்க. அப்படி செக் பண்ணும்பொழுது இவங்க சொன்னது எதுவுமே உண்மையாக இல்லை. அதாவது கெக்ரா ஒன்றுங்கிற இந்த ப்ராஜெக்டுடைய பேர், அதாவது அந்த எண்ணெய் கிணறுடைய பேர், கராச்சி போர்ட்லேருந்து 270 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், 145.8 நாட்டிக்கல் மைல் தொலைவில் இந்த கிணறு அமைச்சாங்க. அமைச்சு அங்கே வந்து ட்ரில் போட்டாங்க. ட்ரில் போட்டு செக் பண்ணி பார்த்தா பெரிய அளவில் ஆயில் ரிசர்வ்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு செக் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, அதை மூடிட்டாங்க. அந்த ப்ராஜெக்டே வந்து கைவிட்டாங்க. இங்கே ஆயிலெலாம் கிடையாது, கேஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சும்மா வந்து ஆளாளுக்கு உளறிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கும். 2013 அமெரிக்காவுடைய ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட், யூஎஸ்ஏஐடி அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களும் பாகிஸ்தானுடைய பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் மினிஸ்ட்ரியும் சேர்ந்து ஒரு ரிசர்ச் பண்ணாங்க, அதாவது ஒரு ஸ்டடி பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்டடி மூலமாக தெரிய வந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் வந்து 227 பில்லியன் பேரல் ஆஃப் ஷேல் ஆயில் இருக்குது, அதாவது ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்குது. அதில் 9.1 பில்லியன் பேரல் ஷேல் ஆயிலை வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரி 586 ட்ரில்லியன் கியூபிக் ஃபீட் அளவுக்கு ஷேல் கேஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து 105 ட்ரில்லியன் கியூபிக் ஃபீட் வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னும் சொல்லப்பட்டது. பட் இதெல்லாம் எந்த ஏரியாவில்னு பார்த்தீங்கன்னா, பலூச்சிஸ்தான் பகுதியில், அதாவது எங்கே கோல்டு ரிசர்வ் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே சொன்னோமோ அந்த பகுதி பலூச்சிஸ்தான் பகுதியில், அதுக்கப்புறம் சிந்து அண்ட் பஞ்சாப் பகுதிகளில், அதாவது பாகிஸ்தானுடைய பஞ்சாப் பகுதி இருக்குல்ல அந்த பகுதிகளில். ஆக்சுவலாக இந்த சம்பவம் நடந்தது வந்து எப்போ, 2013. இங்கே வந்து கேஸ் ரிசர்வ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பட் இதில் இந்த அளவுக்கு தான் ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. 2019 இம்ரான்கான் என்ன சொல்கிறாரு, மேசிவ் ஃபைண்ட் அப்படிங்கிறாரு. அதுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அங்கே எண்ணெய் வளம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ட்ரில் பண்ணி பார்க்குறாங்க, பட் எதுவுமே இல்லை அப்படின்னு ரிசல்ட் வருது. இப்போ என்ன செய்தி வந்திருக்குன்னா, பாகிஸ்தான் கூட
இன்னொரு க்ளோஸ் அலை, அதாவது ஒரு நெருங்கிய நட்புல இருக்கக்கூடிய ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய நிறுவனம் சேர்ந்து இந்த மாதிரி 3 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்களில் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸ்டடி பண்ணதில் பாகிஸ்தானுடைய ஆஃப்ஷோர் பகுதியில் மிகப்பெரிய அளவில் ஆயில் ரிசர்வ் இருக்குது. இந்த ஆயிலை மட்டும் எடுத்துட்டோன்னா உலகத்திலேயே அதிகமான எண்ணெய் வளங்கள் இருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலாக பாகிஸ்தானும் சேர்ந்துடும். எப்படி வந்து ஈராக் இருக்கோ, சவுதி இருக்கோ, வெனிசுலா இருக்கோ, அதே மாதிரியான நாடுகளுடைய பட்டியலில் பாகிஸ்தானும் சேர்ந்துடும். அப்படி பாகிஸ்தான் சேர்ந்துருச்சுன்னா பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் வந்து டாப் கியரில் போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி கடன் எல்லாத்தையும் அடைச்சிருவாங்க அப்படின்னு இப்போ செய்தி வருது. இந்த க்ளோஸ் அலைன்னு சொல்லக்கூடிய அந்த நெருங்கிய நாட்டினுடைய ஒரு நிறுவனம்னு சொல்கிறோம்ல, அது எதுவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அராமிகோ கம்பெனியாக இருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா எந்த நாடு எந்த கம்பெனி அப்படிங்கிறத அவங்க வெளியே சொல்லலை, அதை பற்றி நியூஸ் வரலை. பட் ஓவராலாக இருக்கக்கூடிய ஒரு அசம்ஷன் என்னென்னா அது வந்து சவுதி அராமிகோ நிறுவனமாக இருக்கலாம். அவங்க தான் பெரிய அளவில் இந்த மாதிரியான ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கிறதுனால, பாகிஸ்தான் கூட க்ளோஸாக இருக்கக்கூடிய நாடாகவும் அந்த சவுதி இருக்குங்கிறதுனால சவுதி அராமிகோ கம்பெனி நிச்சயமாக இதை செஞ்சுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 2019 இம்ரான்கான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தப்போ அதுக்கப்புறம் ட்ரில் பண்ணி பார்த்துட்டு இது வந்து ஒரு அரசியல் காரணத்துக்காக சும்மா கொளுத்தி போடப்பட்ட ஒன்று அப்படின்னு பேச்சு அடிபட்டது. ஏன்னா ஆயில் வந்து ஃபைன் பண்ண முடியலை. ஆனால் இப்போ இல்லை, பாகிஸ்தான் கடல் பகுதியில் நிச்சயமாக ஆயில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ உண்மையாகவே பாகிஸ்தானில் ஆயில் இருக்குது, ஆயில் ரிசர்வ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட அதை எடுக்கிறதுக்கான ப்ராசஸ், அந்த ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அதை பண்ணுறதுக்கு யார் முன் வருவா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் தெரியுமா? பாகிஸ்தானில் அவ்வளவு பிரச்சனைகள். அதாவது அங்கே வந்து சில மைனிங் ஆக்டிவிட்டி, நிறைய ரோட் ப்ராஜெக்ட்லாம் போயிட்டுருக்கு. சீனா கூட இன்வால்வ் ஆகி இந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய உட்கட்டமைப்பு வசதியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்பொழுதே அங்கே சில அட்டாக்லாம் நடக்குது. சைனீஸ் இன்ஜினியர்ஸ் மேலே அட்டாக் நடக்குது. சமீபத்தில் மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா 6 பேர் இறந்து போனாங்க. கைபர் பத்குன்பா பகுதியில் ஒரு டேம் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது ஒரு அட்டாக் நடந்துச்சு. மனித வெடிகுண்டு தாக்குதல் நடந்து அதில் வந்து 6 பேர் கொல்லப்பட்டாங்க. சீனா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய ஃபண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தாலும் சைனீஸ் அஃபீஷியல்ஸ் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது ஒரு அட்டாக் நடந்து சைனீஸ் பீப்புள் கொல்லப்படுறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் பாகிஸ்தான் நடக்குது. இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் முன்வர மாட்டுறாங்க. ஏன்னா இப்போ ஒரு ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து பல வருடங்கள் எடுக்கும். அப்போ ஒரு பெரிய கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அங்கேயே அவங்களுடைய ஊழியர்கள்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கான அக்காமடேஷன்லாம் ரெடி பண்ணி ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு நிச்சயமற்ற சூழல் இருக்குது. பாதுகாப்பு ஒழுங்காக இல்லைன்னா எந்த கம்பெனியாக இருந்தாலும் அவங்களுடைய எம்ப்ளாயிஸை கூட்டிகிட்டு வருவாங்களா, வர்றதுக்கு யோசிச்சுப்பாங்க. அது ஒரு பிரச்சனை. அண்ட் இந்த மாதிரியான ஆயில் மேஜர்ஸ் எல்லாம் பாகிஸ்தானில் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இல்லைங்கிறத பாகிஸ்தானுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் முசாதிக் மாலிக்கே சொல்லியிருக்கார். இப்போ என்ன பிரச்சனைனா பாகிஸ்தானில் உண்மையாகவே ஆயில் ரிசர்வ் இருக்குது அப்படிங்கிறது வந்து உறுதிப்படுத்தப்பட்டால் கூட அந்த ஆயிலை எடுக்கிறதுக்கான ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அந்த ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு பெரிய நிறுவனங்களே ரெடியாக இல்லை, எல்லாருமே தயக்கம் கட்டுறாங்க அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. இன்னொரு பக்கம் பாகிஸ்தானே அந்த ப்ராஜெக்டை அவங்களே இன்வால்வ் ஆகி பண்ணுறாங்க, நானே பண்ணிடுறேன் அப்படின்னு அவங்க இறங்கினா கூட நிறைய பணம் அவங்களுக்கு தேவைப்படும். அந்தளவுக்கு செலவு பண்ணி ஆயிலை எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுவுமே பாகிஸ்தானு கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய கடன் இருக்குது, இருக்கிற கடனே கட்ட முடியல, ஐஎம்எஃப் கிட்ட வந்து இவங்க மீதி பணம் கேட்டுட்டு இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய இஷ்யூ போயிட்டுருக்கும்பொழுது புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு $5 பில்லியன் மேலே வரும் அப்படின்றாங்க. அந்த $5 பில்லியன் எங்கேருந்து இவங்க கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்டனாக இருக்குது. ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு 5 பில்லியன் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி அது எல்லா ப்ராஜெக்ட்டையும் முடித்து ஆயில் வெளில கொண்டு வர்றதுக்கே வந்து 5 வருஷத்துக்கு ஆகுன்றாங்க. பட் இந்தளவுக்கு செலவு பண்ணி அந்த கண்ட்ரி பண்ணுமா, அதற்கான ரிசர்வ் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது பாகிஸ்தானுக்கு. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து ஆயில் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு கம்பெனிக்கிட்டையோ வெளிநாட்டுக்கிட்டையோ இந்த ப்ராஜெக்டை கொடுப்பாங்க. அதாவது எங்ககிட்டருந்து நீ ஆயில் எடுத்துக்கிற அப்படிங்கிறதுனால அதில் எங்களுக்கு ஒரு ஷேரை கொடுத்துரு, மீதியை எடுத்து நீ விற்றுக்கோ அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட்லாம் போடுவாங்க. பட் அந்த மாதிரியான கான்ட்ராக்ட் போடுறதுக்கும் பாகிஸ்தானில் செக்யூரிட்டி இஷ்யூ இருக்குது. ஸோ செக்யூரிட்டி இஷ்யூ இருக்கிறதுனால தான் பெரிய நிறுவனங்கள் உள்ளே வரமாட்டாங்க. ஓகேவா? இது ஒரு பிரச்சனை. ஸோ இப்படி பல முனைகளில் பாகிஸ்தானுக்கு பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள்லேருந்து இந்த ஆயில் ரிசர்வ் இருக்குது அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டால் எப்படி பாகிஸ்தான் வெளியே வந்து இந்த ஆயில் ரிசர்வை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய க்வெஸ்டனாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஆயில் ரிசர்வ் உண்மையிலேயே கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா உண்மையிலேயே கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து ஓப்பனாகவே சொல்லலாமே, நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த கம்பெனி கூட சேர்ந்து தான் பண்ணோம் இந்த ப்ராஜெக்டை, இவங்க தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லலாம். பட் என்னமோ எதையோ மறைக்கிற மாதிரியே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தங்கம் இருக்குன்றாங்க, அதுக்கப்புறம் ஆயில் ரிசர்வ் இருக்குன்றாங்க. யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தா அது எங்களுக்கு க்ளோஸான ஒரு கண்ட்ரி, அந்த நாட்டு கூட சேர்ந்து ஒரு நிறுவனத்தோட சேர்ந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு நியூஸ் வருது. பட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண மாட்டுறாங்க. இதுவும் வந்து கொஞ்சம் சஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. உண்மையாகவே பாகிஸ்தானில் ஆயில் ரிசர்வ் இருந்து அந்த ஆயிலை எடுத்து அவங்க விற்று கடனெலாம் அடைச்சி செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னா நல்ல விஷயம்தான். பட் எது உண்மை அப்படிங்கிறத வந்து
தெரிஞ்சிக்கவே முடியல. அதான் விஷயம். ஓகே, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இதில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக காவிரி நியூஸ்ல பார்க்க வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வைங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களுடைய பத்திரம் பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.